السلام عليكم ورحمة الله. இன்றைக்கு தமிழில் நான் வந்து உங்களுக்கு ஒரு சொற்பொழிவு கொடுப்பதற்காக இருக்கின்றேன். இன்றைய தலைப்பு என்னவாக இருக்கின்றது என்றால், இஸ்லாமா நாத்திகமா, இஸ்லாம் ஆர் ஏதீசம். இஸ்லாம் என்பது ஒரு மார்க்கமாக இருக்கிறது, ஏதீசம் என்றது ஒரு கொள்கையாக இருக்கிறது. இந்த நாத்திகன்ற ஒரு கொள்கையை நம்பக்கூடியவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ரிச்சர்ட் டாக்கின்ஸ் போன்ற நபர்களை வந்து பெரிய மேதாவின்ற மாதிரி அவங்க வந்து சித்தரிக்கிறாங்க. அதாவது ரிச்சர்ட் டாக்கின்ஸ்ன்ற ஆளுங்கெலாம் என்னென்னா, மதங்களையும் அதாவது மார்க்கங்களையும் வந்து ரொம்பவே விமர்சிக்கக்கூடிய ஒரு நபர். அது எந்த அளவுக்குன்னா, அதாவது கொச்சப்படுத்தி பேசக்கூடிய ஒரு நபர். அவரெல்லாம் வந்து இந்த பகுத்தறிவுவாதிகள் என்று சொல்லிக்கொண்டு இந்த ரிச்சர்ட் டாக்கின்ஸ் போன்ற மனிதர்களை வந்து பெரிய மேதாவின்ற மாதிரி சித்தரிக்கின்றாங்க. இப்போ அவர்களை பற்றி விமர்சிக்கிறதுக்காக நம்ம இங்கே நிகழ்ச்சியில் உட்காந்துட்ருக்கோம். ரேஷ்னலிஸ்ட்னு சொன்னாலே பகுத்தறிவுவாதி, அதாவது பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள். இப்போ நாம் என்ன சொல்லி புரிய வைப்போம்னா, இஸ்லாம் மார்க்கத்தை தழுவக்கூடியவர்கள் உண்மையிலே அவர்கள்தான் பகுத்தறிவுவாதிகள் என்பதை நான் இன்று உங்களுக்கு முன் அதை வந்து தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அது எப்படி தெளிவுபடுத்தினா, உங்களுக்கு அந்த பகுத்தறிவு மூலமாகவே உங்களுக்கு புரிய வைக்கிறேன் இன்ஷால்லாஹ். பாருங்க, இந்த நாத்திகவாதிகள், அதாவது கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்களிடம் நம்ம கேள்வி கேட்போம். என்ன கேள்வினா, இந்த உலகம் எப்படி உருவானது, ஹவு டிட் த வேர்ல்ட் கம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். அதற்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இட் கேம் ஆல் பை இட் செல்ஃப் என்று சொல்வார்கள். என்னன்னா, அது வந்து தானா வந்து உருவாச்சு அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. என்னது உலகம் எப்படிப்பா உருவாச்சுன்னு கேட்டால், அந்த பகுத்தறிவுவாதிகள் என்று சொல்லிக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அது தானா உருவாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இன்னொரு பதிலும் நம்ம கேட்டிருக்கோம். அதாவது முன்றைய காலத்து மக்கள், இப்போ உள்ள மக்கள் அவ்வளோ சொல்கிறது இல்லை, முன்றைய காலத்து மக்கள் அவங்க வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த உலகம் எப்படி உருவாச்சு அப்படின்ட்டு கேட்கக்கூடிய கேள்விக்கு அவங்க என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னா, காலங்காலமும் இந்த உலகம் இருந்திருக்கு, இந்த உலகம் வந்து உருவாகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுதான் காலங்காலமாகவே இருக்கேன், என்றைக்கும் வந்து உருவாகலை, எப்போவுமே இருக்கக்கூடியதும் எப்போவுமே இருந்ததும் இருக்கக்கூடியதும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் நவீன விஞ்ஞான அடிப்படையில் நம்ம இன்றைக்கு பார்க்க போனால், இந்த உலகம் உருவாச்சுன்றதை வந்து சயின்டிஃபிக்கலி அதை ப்ரூவ் பண்ணுறான், எஸ்டாப்ளிஷ் ஃபேக்ட். இந்த பிக் பேங் தியரி எனக்கூடிய ஒரு தியரி வந்து இன்றைக்கு இது உண்மை என்றது மக்கள் வந்து சயின்டிஸ்ட்டுக்கு வந்து அதை ஆதாரமாக எடுத்து வைக்கிறாங்க. எதுக்கு, உலகம் வந்து ஒரு இந்த வானமும் பூமியும் ஒரு காலத்தில் ஒன்றா இருந்தது, அதுலேருந்து வெடித்து அதுலேருந்து தான் இந்த ஒரு புகை மூட்டமாக இருந்ததுலேருந்து இந்த நட்சத்திரங்கள் அப்புறம் இந்த கோளங்கள், அதாவது கிரகணங்கள் எல்லாமே வந்து உருவாச்சுன்றதை வந்து கிரகங்கள் எல்லாம் வந்து உருவாச்சுன்றதை இன்றைய சயின்டிஸ்ட்டுங்க ஒத்துக்கிறாங்க. இதுதான் பிக் பேங் தியரி. இப்போ சயின்ஸுக்கு மாறாக அவர்களுடைய வாதம் இருக்குது, ஒன்று. ரெண்டாவது வந்து, இந்த உலகம் தானாக உருவாச்சுன்ற அவங்க சொல்கிறாங்களே, அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஒரு பில்டிங் பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் தாஜ்மஹால் பார்த்துருக்கீங்க. ஓகே, இந்த தாஜ்மஹாலை நீங்கள் போய் பார்க்கும்பொழுது ஒரு சின்ன பையன் அவங்ககிட்ட கேட்குறான், இந்த தாஜ்மஹால் யார் கட்டினாருன்ட்டு. அப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா, இந்த பில்டிங் வந்து தானாக உருவாச்சு அப்படின்னு சொன்னால், அந்த பையன் என்ன சொல்லுவான் உங்களை பார்த்துட்டு, என்னப்பா நீ வந்து என்ன பதில் சொல்கிற அப்படின்னு அந்த சின்ன பையன் கூட கேள்வி கேட்பான். என்ன, ஒரு சாதாரண பில்டிங் நீங்கள் ரோட்டில் பார்க்குறீங்க, பெரிய பெரிய பில்டிங் பார்க்குறீங்க, இல்லை ஒரு பெரிய வாகனம் பார்க்குறீங்க, ஒரு நல்ல மெர்சிடிஸ் பென்ஸ் பார்க்குறீங்க, இந்த பென்ஸ் வந்து ரோட்டில் வந்து போகக்கூடிய நிலையில் வந்து நீங்கள் பார்த்துட்டு இது வந்து தானாக உருவாச்சு நீங்கள் சொல்லுவீங்களா, இது பகுத்தறிவுக்கு ஒத்து வருதா, ஒரு தானாக உருவாச்சுன்ற சொல்லக்கூடிய ஒரு கொள்கை. அதே போலவே எப்படி ஒரு வாகனம் வந்து ரோட்டில் இருக்கக்கூடிய வாகனம் வந்து தானாக உருவாகவில்லையோ, எப்படி ஒரு பில்டிங் வந்து தானாக உருவாகவில்லையோ, எப்படி ஒரு வாட்ச் வந்து தானாக உருவாகவில்லையோ, அதே போலவே இந்த உலகம், வானம் பூமி நட்சத்திரங்கள் மனிதன் அப்புறம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் வந்து
படைக்கக்கூடியவன் ஒருத்தன் இருக்கின்றான், இது தானா வரவில்லை, இதுக்கு ஒரு டிசைனர் உண்டு, இதுக்கு ஒரு பிளானர் உண்டு, இதுக்கு ஒரு கிரியேட்டர் உண்டு, படைப்பாளன் உண்டு அப்படின்றத வந்து பகுத்தறிவா யூஸ் பண்ணா நம்மளுக்கு தெரிய வரும். தானா இப்படி வரும், தானா வர்றது முடியாது. ஸோ அந்த பகுத்தறிவை வந்து இங்க நீங்க யூஸ் பண்ணீங்க, ரேஷனலிசம் வந்து நீங்க இங்க யூஸ் பண்ணீங்கன்னா இந்த உலகம் வந்து உருவாக்குறதுக்கு ஒருத்தன் இருக்கிறான். அதே போல ஒரு ஒரு நல்ல ஒரு ஓவியத்தை பார்க்குறீங்க, அந்த ஓவியத்தை பார்த்துட்ட பிறகு உங்களுக்கு மகிழ்ச்சி வருது. இப்போ எவ்வளோ அருமையான ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க, நல்ல ஒரு டிராயிங் பார்த்துட்டு நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் பார்க்கல, யார் வரைஞ்சாங்களோ அந்த ஓவியரை நீங்கள் பார்க்கல, ஆனால் அந்த ஓவியத்தை பார்த்துட்ட பிற்பாடு அது பார்த்துட்ட பிறகே உங்களுக்கு தெரியும் இதில் இந்த ஆர்டிஸ்ட் எந்த அளவுக்கு அவனுக்கு ரொம்பவும் கலை ஆர்வம் இருக்கிறத வந்து நீங்கள் வந்து நீங்கள் அதை பற்றி அறிவீங்க நீங்கள். அதே போலதான் நீங்க வந்து படைப்பாளனை பார்த்து தான் நான் நம்புவேன்ற அவசியமே இல்லை. அதாவது படைப்புகளை பார்த்து நீங்க படைப்பாளன் இருக்கிறான்ன்றதை நீங்க நம்பலாம். நீங்க படைப்பாளனை பார்த்தாதான் நான் அந்த இருக்கிறான்றதை நான் நம்புவேன்ற அது நடக்க போறது இல்லை, இப்போ இந்த உலகத்தில் நடக்க போறது இல்லை. ஏன்னா இறைவன் அப்படிதான் முடிவு எடுத்திருக்கான், அதுக்கு நம்ம வேற ஒரு சந்தர்ப்பத்தில் புரிய வைப்போம். ஆக நீங்க வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் அதை உருவாக்குனவன், அதை டிசைன் பண்ணவன், அந்த மேனுஃபேக்சர் பண்ணவன், அந்த ஃபேக்டரியில் உழைச்சவன், அவனை யாரையும் நீங்கள் பார்க்கல. ஆனால் எப்போ அந்த மெர்சிடிஸ் பென்ஸ் ரோட்டில் சுற்றும்போது நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போ நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து எவ்வளோ பிரம்மாண்டமாக அதை உருவாக்கிறக்கான், அது எப்படி பிரம்மாண்டமாக அதை உருவாக்கியிருக்கான் அப்படின்னு நீங்கள் வந்து மனசில் நினைக்கிறீங்க பாருங்கள், இதுதான் பகுத்தறிவு. அதே போலவே இந்த வானத்தை பார்க்கும் பொழுது, பூமியை பார்க்கும் பொழுது, இந்த கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய மீன்களை பார்க்கும் பொழுது, வானத்திலிருந்து மழை வருவதை பார்க்கும் பொழுது, பூமியிலிருந்து விளைச்சல் உருவாகிறத பார்க்கும் பொழுது, ஒரு குழந்தை உருவாக்கும் பொழுது, ஒரு தாயோட வயிற்றுல இருந்து இந்த குழந்தை வெளியே வரும் பொழுது, மனிதனை பார்க்கும் பொழுது, உங்களுக்கெல்லாம் அதுக்கு தேவையான அத்தாட்சிகள் உண்டு, உங்களுக்கு தேவையான அத்தாட்சிகள் உண்டு அப்படின்றத இறைவன் சொல்கிறான். ஆக குரான் என்ன சொல்லுதுன்னா, சிந்திக்கக்கூடியவர்களுக்கு நேர்வழி இறைவன் காட்டுகிறான். உளில் அல்பாப் இறைவன் சொல்கிறான். உளில் அல்பாப்னா த பீப்புள் ஆஃப் திங்கிங், சிந்திக்கக்கூடிய நபர்களுக்கு பல அத்தாட்சிகள் உண்டு குரானில். ஆனா என்னன்னா இந்த பகுத்தறிவாதிகள் என்ன தெரியுமா, பகுத்தறிவாதிகள் சொல்லிக்கக்கூடியவர்கள் அத்தாட்சிகளை நம்ம சொல்லக்கூடிய அத்தாட்சிகள் அவர்கள் பார்க்கவே இல்லை, பார்க்காமலே அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் கடவுள் இல்லை என்பது என்று அவர்களே வந்து முடிவு செய்து விட்டார்கள். ஆனால் அத்தாட்சிகளை பார்த்திருந்தா அவர்களே வந்து ஆச்சரியப்படையக்கூடிய அளவில் அத்தாட்சிகள் உண்டு. இதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன், ஒரு வீட்டுக்குள்ள லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு டோர் எல்லாத்தையும் மூடிட்டு இருட்டறையில் உட்காந்துட்டு, பகல் நேரத்தில் இருட்டறையில் உட்காந்துட்டு என்னப்பா வெளிச்சமே இல்லைன்னு சொன்னால் எந்த அளவுக்கு அது ஒரு முட்டாள்தனமோ, அதே போலவே அத்தாட்சிகள் எல்லாமே வந்து நமக்கு முன்னாடி இருக்கும் பொழுது நம்ம கண்ணு திறந்தது பார்க்காமலே இறைவன் இல்லைன்றது சொல்லுவதற்கும் அதே போலதான். உதாரணத்துக்கு அந்த இருட்டறையிலிருந்து அவன் என்ன பண்ணிருக்கலாம், ஒரு டோரை திறந்துட்டு பார்த்தா வெளிச்சம் தெரியும், ஆனா அந்த டோரை திறக்கிறதுக்கு அவன் விரும்பல. அவன் என்ன பண்றான், டோரை மூடிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு எல்லாமே உலகமே இருட்டு அப்படின்னு அவன் சொல்லிக்கிறான். உலகமே இருட்டு அல்ல, நீ அந்த டோரை திறந்து பார், உனக்கு வெளிச்சமான அந்த வானம் இருக்கு, சூரியன் இருக்கு. அதே போன்றவே மனிதன் வந்து கொஞ்சம் நம்ம சொல்லக்கூடிய அந்த அத்தாட்சிகள் என்ன என்று பார்த்தால் அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்வார்கள் இறைவன் இருக்கின்றான் என்பதை. ஸோ அந்த அத்தாட்சிகள்லாம் வந்து இன்னொரு நாளைக்கு நம்ம கொடுப்போம். இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது ஒரு சாதாரண பகுத்தறிவுவாதம் தான், சிம்பிளான ஒரு ஆர்கியூமெண்ட். இறைவன் என்ன சொல்றான்னா, இன்ன ஃபி கல்கி சமவாதி வல் அர்த், அதாவது மூணாவது அத்தியாயம் குரான்ல வந்து சூரா ஆல் இம்ரான் மூணாவது அத்தியாயம் 190வது வசனம், 191வது வசனத்தில் இறைவன் சொல்லி காமிக்கிறான், இன்ன ஃபீ கல்கி ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன்னஹாரி லஆயாத்தில் லிஉலில் அல்பாப் அல்லதீன யத்குரூன அல்லாஹ கியாமன் வகூதன் வஅலா ஜுனூபிஹிம் வயதஃபக்கரூன ஃபீ கல்கி ஸமாவாதி வல் அர்த் ரப்பனா மா கலக்த ஹாதா பாதில சுப்ஹானக ஃபக்கினா அதாபன் நார். இதன் அர்த்தம் என்னன்னா, இன்ன ஃபீ கல்கி ஸமாவாதி வல் அர்த், வானங்களிலும் பூமியிலும் இறைவன் வந்து அதோட படைப்புதலில் உங்களுக்கு அத்தாட்சி வச்சிருக்கான்றான். இந்த வானத்தை படைக்கிறதுலையும் இந்த பூமியை படைக்கிறதுலையும் இறைவன் வந்து ஒரு அத்தாட்சி வச்சிருக்கேன்றான்.
இந்த காலை மாலை மாறி வருவதிலும் உங்களுக்கு அத்தாட்சிகள் உண்டுன்றான். இதை யாரு இதை அறிந்து கொள்வார்கள்னா, இதை பார்த்து அப்படியே அது யோசிப்பார்களாம் மக்கள். இந்த காலை நேரம் எப்படி மாறுகிறது, மாலை நேரம் எப்படி மாறுகிறது, சூரியன் எப்படி உதிக்கிறது, சூரியன் எப்படி அஸ்தமாகிறது, இதை சிந்தித்து சிந்தித்து மனிதர்கள் எந்த அளவுக்கு சிந்திப்பார்கள்னா, உட்கார்ந்த நிலையில் சிந்திப்பார்கள், நின்ற நிலையில் சிந்திப்பார்கள், சாஞ்ச நிலையில் அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். சிந்தித்து விட்டு அவர்கள் சொல்லுவார்கள், அவர்கள் என்னவென்று சொல்லுவார்கள் என்றால், ரப்பனா மா கலக்தஹாதா பாத்திலா, இறைவா நீ இந்த உலகத்தை வீணாக படைக்கவில்லை, ஒரு நோக்கமன்றி நீ படைக்கவில்லை, ஏதோ ஒரு நோக்கத்துடன் தான் நீ படைத்திருக்கிறா என்றது அவர்கள் அறிந்துவிட்டு சுபஹானக ஃபக்கீனா அதாபன்னார் என்று சொல்வார்கள். மிக தூய்மையான இறைவனையே அல்லாஹ் ஃபக்கீனா அதாபன்னார், எங்களை வந்து நரகத்தின் நெருப்பிலிருந்து எங்களை காப்பாயாக. ஆக நரகத்தின் நெருப்பு என்றது அது எப்போ விளங்கும்னா, இறைவனுடைய அத்தாட்சியை விளங்கிக் கொண்டு குரானை படிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். அது வந்து மத்த ஒரு எபிசோட், மத்த ஒரு கிளாஸ்ல நம்ம எடுப்போம். இப்ப பேசிக்கலி நம்ம என்ன சொல்றோம்னா, இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை அறிவதற்காக தேவையான சான்றுகளை உங்கள் முன் நான் எடுத்து வைக்கின்றேன். அதே போல குரான்ல வந்து பல இடங்கள்ல சொல்றான், அல்லாஹ் இறைவனான அல்லாஹ் சூரத்துல் ஆலா அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், அஃபல யன்ஸுரூன இலல் இபிலி கைஃப ஹுலிகத் وَإِلَى السَّمَاءِ كَيْفَ رُفِعَتْ وَإِلَى الْجِبَالِ كَيْفَ نُصِبَتْ وَإِلَى الْأَرْضِ كَيْفَ سُطِحَتْ أَفَلَا يَنْظُرُونَ إِلَى الْإِبِلِ كَيْفَ خُلِقَتْ. இவர்கள் பார்க்கவில்லையா, இந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒட்டகத்தை பார்க்கவில்லையா, இறைவன் எப்படி படைத்தான் என்று, இறைவன் எப்படி படைத்தான் என்று இந்த ஒட்டகத்தை பார்க்கவில்லையான்றார். இப்போ ரொம்ப சிம்பிளுங்க, இந்த நாத்திகத்தை போதிக்கக்கூடியவர்கள், அந்த கொள்கையை போதிக்கக்கூடியவர்கள், பகுத்தறிவாதிகள் என்று சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றக்கூடிய விஷயம் என்னவென்றால், எதை பார்த்தானோ அது வந்து தானா வந்து உருவாச்சு, தே ஹாவ் இவால்வ் தெம்செல்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மனுஷன் வந்து குரங்கு தான் வந்தான்னு சொல்லுவாங்க. அதே போல ஒட்டங்க எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டால், ஒட்டங்க வந்து சின்ன சின்ன மிருகத்திலிருந்து அது ஒட்டகமாச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால அவன் என்ன பண்றான், அவன் வந்து இறைவனுடைய அந்த அட்டாட்சியை வந்து பார்க்கறதுக்கு அவன் வந்து மறுக்கிறான். ஆனா இறைவனோட அத்தாட்சி எப்படி பார்க்கணும்னா, அஃபலா யன்ஸுரூன இலல் இபிலி கைஃப ஹுலிகத், நீ பார்க்கவில்லையா அல்லாஹ் எப்படி இந்த ஒட்டகத்தை படைச்சிருக்கான் பாரு, கொஞ்சோண்டு தண்ணியை குடிச்சிட்டு அந்த வெயில வந்து அது வாழும், எவ்வளோ தூரம் மைல் கூட அது வந்து அதுக்கு தான் இந்த ஷிப் ஆஃப் தி டெசர்ட்னு சொல்லுவாங்க, பாலைவனத்து ஒரு கப்பல்னு சொல்லிட்டு. ஏன் சொல்லப்போனா, ரொம்ப குறைவான தண்ணியை குடிச்சிட்டு ஆகாரத்தோட அது வந்து எவ்வளோ தூர பிரயாணம் வந்து செய்யும். அது போல அந்த வெயில இருந்து வெப்பத்துல இருந்து அதை காப்பாத்துறதுக்காக இறைவனை வந்து அதுக்கு தேவையான கண்கள். அதே போல அந்த முள்ளு செடி சாப்பிட்டா கூட அதுக்கு ஒன்றும் கஷ்டம் ஆகாத அளவுக்கு அதுல இருக்கக்கூடிய நாக்கு. அதே போல மனிதனுக்கு ஒருவேளை தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா, ஒருவேளை அந்த அறுத்துட்டு, அதாவது பாலைவனத்துல மனிதன் சாகக்கூடிய நிலையில வந்து அந்த அது அந்த அந்த ஒட்டகத்தை அறுத்து உள்ள இருந்து இந்த தண்ணியை கூட எடுக்கலாம். ஏன்னா அதோட உடம்புல கூட டேங்கை போல தண்ணியை வந்து சேமித்து வைக்குமா. அதே போல இந்த ஒட்டகத்துடைய பால்ல இருந்து மனிதனுக்கு உபயோகம் எவ்வளவு உண்டு. ஆக பல விஷயங்கள் இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் அந்த வெறும் ஒரு ஒட்டகத்தை பத்தி பேசும் பொழுது இறைவன் சொல்றான், அஃபலா யன்ஸுரூன இலல் இபிலி கைஃப ஹுலிகத் வைல சமாஇ கைஃப ருஃபியத், வானத்தை பார்க்கவில்லையா எப்படி அல்லாஹ் வந்து உயர்த்திருக்கிறான் என்று, வானத்தை பார்க்கவில்லையான்றான். நீங்க வந்து பார்க்கும்போது சாதாரணமா தெரியும், என்னத்துக்கு அந்த சூரியனையே அப்படியே நிக்குது, சந்திரனையே அங்கே நிக்குது, ஏன் மேலந்து எல்லாம் உழவில் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா அதை நிக்க வச்சது யார், இறைவன். ஆஸ்டிராய்ட்ஸ் என்னக்கூடிய சில ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஜூபிட்டருக்கும் மார்ஸ்க்கு நடுவில் சுத்திட்டு இருக்கு, அது வந்து பூமியில வந்து விழுந்துச்சுன்னு வச்சுங்க, பல ஆஸ்டிராய்ட்ஸ் பூமிக்கு வந்து விழுந்துச்சுன்னா பூமியை வந்து அழிஞ்சிடும். ஆனா அதைய வந்து உள்ள தாக்காத அளவுக்கு இறைவன் வச்சிருக்கான். வைல சமாய் கைஃப ருஃபியத், இப்படி பல விஷயங்கள் சொல்லிட்டு போலாம். வைலல் ஆரதி கைஃப சுத்திஹத், அதாவது எப்படி பூமியை வந்து விரிப்பாக்கி இருக்கான். இப்படி பல விஷயங்களை வந்து இறைவன் சொல்றான், இந்த வானங்களையும் பூமியும் பார், இதை பார்த்து நீ சிந்தித்து பார், இதெல்லாம் தானா வந்துச்சா, இல்ல இதை உருவாக்கினவன் ஒருவன் இருக்கின்றான், அவனுக்கு மட்டும் நீ சரணடைய வேண்டும், அவனை மட்டும் நீ வணங்க வேண்டும். இந்த கொள்கையை போதிப்பதுதான் இஸ்லாம். நாத்திகத்துக்கு என்னன்னா, கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடியதான் நாத்திகம். அவர்களுக்கு எவ்வளவு சிந்திக்க முடியுமோ, அவர்களுக்கு எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிச்சோ அதை வச்சு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. நம்மகிட்ட இருக்க ஆதாரத்தை அவர்கள் பார்க்கவில்லை, இல்லை அவர்கள் பார்த்து விட்டு மறுத்து விட்டார்கள். ரெண்டு விஷயங்கள் இருக்கு, ஒன்று பார்க்கவே இல்லை, இல்லை பார்த்து விட்டு மறுத்து விட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இன்னைக்கு நாத்திகவாதிகளாக இருக்காங்க. ஆனால்
இஸ்லாம் என்ன சொல்லுது, கலிமா என்பது வந்து ஒரு மனிதன் இஸ்லாத்துக்குள் வரணும் என்றால் அவன் கலிமாவை சொல்ல வேண்டும். கலிமா என்ன? அஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், நான் உறுதிமொழி எடுக்கின்றேன் இறைவனாகிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் வணக்கத்திற்கு தகுதி உள்ளவர்கள் கிடையாது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய இறை தூதர் ஆவார். நாங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வணங்கவில்லை, ஒரு காலமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாங்கள் வணங்க மாட்டோம். நாங்கள் வணங்குவது யார் என்றால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை படைத்த இறைவனை தான் நாங்கள் வணங்குகிறோம். அதே போல ஈசா, இயேசு கிறிஸ்துவை படைத்த இறைவனை தான் நாங்கள் வணங்குகிறோம். மோசஸ் நபியை படைத்த இறைவனை தான் நாங்கள் வணங்குகிறோம். எந்த ஒரு தூதரையும் நாங்கள் வணங்க போவதில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. ஆக நாங்கள் எந்த ஒரு மனிதனையும் வணங்குவது கிடையாது, எந்த ஒரு மிருகத்தையும் வணங்குவது கிடையாது, எந்த ஒரு செத்த மனிதனை ஒரு சமாதியில போட்டு அவனையும் வணங்க போவது கிடையாது, எந்த ஒரு சிலையை வணங்க போவதில்லை, எந்த ஒரு பிராணி, எந்த ஒரு மிருகமும் கிடையாது, எந்த ஒரு சூரியனோ சந்திரனோ பூமியோ எதையும் நாங்கள் வணங்குவது கிடையாது. நாங்கள் வணங்குவது யாரை என்றால் கண்ணுக்கு தெரியாத ஒரு கடவுள், நமக்கு கண்ணால இந்த உலகத்தில் பார்க்க முடியாத ஒரு கடவுள், அவனை மட்டுமே நாங்கள் வணங்குவோம். இந்த கொள்கை தான் அஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்னா வணக்கத்துக்கு தகுதியான ஏக இறைவனாகி அல்லாஹை தவிர வேறு யாரும் கடவுள் கிடையாது, உண்மையான கடவுள் கிடையாது என்பதுதான் அஸ்திவாரம். நாங்கள் சொல்லிட்டு தான் முஸ்லீம் ஆக முடியும். யார் வேணா முஸ்லீம் ஆகலாம். ஒருவன் முஸ்லீம் ஆகுறதுக்கு வந்து அவன் எந்த வீட்டில் பிறந்தாலும் சரியே, அவன் முஸ்லீம் ஆகணும்னா இந்த கலிமாவை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லான்னு சொல்லிட்ட பிற்பாடு அவன் இந்த சத்தியத்துக்கு அவன் ஒரு சாட்சி ஆகின்றான். அவன் அந்த நிலையில் அவன் வந்து முஸ்லீம் ஆகிறான். இதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராமோ செரமோனியோ எதுவுமே தேவையில்லை. இருந்த இடத்துலயே ஒருவன் முஸ்லீம் ஆகலாம். இந்த உண்மையை வந்து அவன் துதிக்கும் பொழுது, நாவினால் துதிக்கும் பொழுது, மனதில் அதை உறுதியாக நம்பும் பொழுது, அதன்படி வாழுவேன் என்று அவன் முன் வரும் பொழுது அவன் முஸ்லீம் ஆகின்றான். இதுக்கு சாட்சி அவன், இதுக்கு சாட்சி இறைவன். ஆக எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, நம்ம பேசணும்னா பல விஷயங்கள் பேசிட்டே போகலாம். நான் கடைசியா ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன். இன்ஷால்லா வரக்கூடிய காலகட்டத்தில் பல அத்தாட்சிகள் நம்ம முன் எல்லாரும் பேசிக்கிட்டே இருப்போம். இன்ஷால்லா எவ்வளோத்துல நம்ம பேசுகிறோமோ, நாம் பேசுவதை போல நீங்கள் கேட்குறீங்க, நீங்களும் வந்து பேசுங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ பேசுறதுக்கு வாய்ப்பு. ஏங்க நம்மக்கிட்ட சத்தியம் இருக்குது, சத்தியத்தை வச்சுட்டு நம்ம எங்கே பேசக்கூடாது? நம்மகிட்ட சத்தியம் இருக்கும்போது எங்கே வேணாலும் போய் பேசுங்க. ஆனால் சத்தியத்தை பேசுறதுக்கு எல்லாரும் பேசணும்னா அதுக்கு என்னென்னா அந்த சத்தியத்தின் அடிப்படையில் நம்ம வாழணும். தானாக பேசலாம். சத்தியத்தின் அடிப்படையில் நம்ம வாழ துவங்கிட்டோன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம வந்து இந்த சத்தியத்தை எடுத்து வைக்கலாம். ஆக இந்த உலகம் வந்து கொஞ்ச காலம் தான் இருக்கும். இந்த உலகத்தை விட்டுட்டு தான் நம்ம எல்லாம் போகணும். இறைவன் முன்னு நம்ம நிற்கும் பொழுது இந்த பூமியில் நம்ம எப்படி வாழ்ந்தோம்ன்றது இறைவனுக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். அப்போ இறைவனுக்கு பிடித்த மாதிரி நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தோம் என்றால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். இறைவனுக்கு பிடிக்காத முறையில் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தோம் என்றால் அல்லாஹ் வந்து நரகத்தில் போட்டுருவோம். ஆக நாம் முதலில் நாம் அஞ்ச வேண்டும், இறைவனைக்கு என்று நாம் அஞ்ச வேண்டும். மற்றும் இறைவனுடைய என்ன சொல்கிறது பாதுகாவலுக்காக நாம் இறைவனிடம் பிரார்த்திக்கணும். மற்றும் இறைவனுடைய அங்கீகாரத்துக்காக நாம் வந்து உழைக்கணும் என்று சொல்லி இன்றைய சின்ன ஒரு சொற்பொழிவை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.